நடிகைகள் மட்டும்தான் மக்களோட மனசுல இடம் பிடிப்பாங்க அப்படின்றது சுத்த பொய். நல்ல திறமையா இருக்கிறவங்களும் மக்களோட மனசுல இடம் பிடிக்கலாம் அப்படின்றது உண்மையான விஷயம். அதை சாதிச்சு காமிச்சிருக்கவங்க தான் செய்தி வாசிப்பாளர், அதாவது நியூஸ் ஆங்கர் கண்மணி. மக்கள் மத்தியில சீரியல் ஆக்டர்ஸ் அப்புறம் ஷோவை தொகுத்து வழங்கக்கூடிய ஆங்கர்ஸ் மட்டும்தான் ரொம்ப பிரபலம் ஆயிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கலதான் செய்தி பக்கத்துல மக்கள் அதிகமா திரும்பி இப்போ செய்தி வாசிக்கிறவங்களுக்கும் அதிகமான ஃபேன்ஸ் கிடைச்சிட்டு இருக்காங்க. அது மாதிரி முன்னாடி அனிதா சம்பத் சன் டிவில நியூஸ் வாசிச்சுட்டு இருக்கப்போ ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனாங்க. பிக் பாஸ் வீட்டுல போய் மக்கள் மத்தியில இருந்த பேரை இவங்களே அவங்களோட கோபத்தால கெடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அனிதா சம்பத் பிக் பாஸ் வீட்டுல இருந்து வெளியேறினதுக்கு அப்புறமா மக்கள் மனசுல கொஞ்சம் கொஞ்சமா பழைய இடத்த பிடிச்சிட்டாங்க. இப்படி இருக்கையிலதான் அனிதா சம்பத் மாதிரியே அடுத்த சின்ன வயசு இளம் தொகுப்பாளினியா சன் டிவில வலம் வரக்கூடியவங்க தான் கண்மணி. இவங்க எப்பவுமே சோசியல் மீடியால ரொம்பவே ஆக்டிவா இருப்பாங்க. இவங்க எப்பவுமே போட்டோஸ் வீடியோஸ் எடுத்து அவங்களோட இன்ஸ்டா பேஜ் ட்விட்டர் அப்படின்னு போட்டுட்டே தான் இருக்கிறாங்க. அதுக்கு எக்கச்சக்கமான லைக்கும் கமெண்டும் மக்கள் எல்லாருமே கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கையிலதான் கண்மணி இப்போ திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீல் செஞ்சு அவங்களுடைய இன்ஸ்டா பேஜ்ல போட்டிருக்காங்க. இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு வர எல்லாருமே இதுக்கு லைக்ஸ அள்ளி குவிச்சிட்டு வராங்கன்னு தான் சொல்லணும். இந்த வீடியோவும் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் நம்ம சினிமா பேட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.